ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோல ஆப்பிள் இன்னும் கொஞ்ச நாள் அதாவது செப்டம்பர் 7ஆம் தேதி ரிலீஸ் பண்ண போற ஐபோன் 14 பத்தி இது வரைக்கும் வந்திருக்கிற லீக்ஸ் ரூமர்ஸ், அதாவது 13 ரிலீஸ் ஆகும் போது இதை பத்தின லீக்ஸ் ரூமர்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறதுல கன்ஃபார்மா இருக்கிற லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் மட்டும் அள்ளி போட்டு ஒரு வீடியோ உங்களுக்கு நான் கிரியேட் பண்ணிருக்கேன். சோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் இதெல்லாமே பண்ணிருங்க. இல்ல இல்ல, நீங்க வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ண வேணாம், இப்பவே லைக் சப்ஸ்கிரைப் எல்லாத்தையும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. பை த வே, நான் கார்த்தி, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டெக் 47. உங்களோட டைம் வேஸ்ட் பண்ணாம வாங்க டைரக்டா வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஐபோன் 14 பிரைஸ்ல என்ன சேஞ்சஸ் வரும் அப்படிங்கறது பார்க்கணும். கண்டிப்பா ஒரு $100 வரைக்குமே இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் வந்திருக்கு. அதே மாதிரி இந்தியன் மார்க்கெட்டை பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10,000 வரைக்குமே இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ்ல இருக்கு. எத்தனை மாடல்ஸ் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 மாடல்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. 1 14, 2 14 மேக்ஸ், 14 ப்ரோ, 14 ப்ரோ மேக்ஸ் அப்படிங்கிற மாதிரி 4 வேரியன்ட்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது அதே மாதிரி உங்களுக்கு 14 மினி அப்படிங்கிற வேரியன்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ். ஏன்னா 12 and 13 இந்த ரெண்டுலையுமே மினி வேரியன்ட் வந்துருந்துச்சு, அது பெருசாக சேல் ஆகலை அப்படிங்கிறதுனாலே 14 மினி டிஸ்கண்டினியூ பண்ணுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கு. பட் உங்களுக்கு பெரிய டிஸ்பிளே இருக்கிற ஃபோன் வேணும் அப்படின்னா உங்களுக்கு 14 மேக்ஸ் அப்படிங்கிற ஒரு வேரியண்ட்டும் அவைலபிளாக இருக்கும். இப்போதைக்கு 13 ப்ரோ மேக்ஸ் தான் போனது, ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். பட் அதோட கம்மியான பட்ஜெட்டில் உங்களுக்கு பெரிய டிஸ்பிளேல ஒரு ஃபோன் அவைலபிளாக இருக்கும் 14 மேக்ஸில். அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதோட பர்ஃபார்மன்ஸில் சிப் பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு வந்திருக்கிற ரூமர் பார்த்தீங்க அப்படின்னா A15, அதாவது 13 இருக்கிற அதே A15 சிப்பையே 14லேயும் 14 மேக்ஸ்லையும் வச்சு கொடுப்பாங்க அப்படின்னும், ப்ரோ சீரீஸ் ப்ரோ வேரியண்ட்டுக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 15 A16 அப்படிங்கிற ஒரு சிப் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரூமர் சொல்லுது. பட் நேமிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் சேம் நேம் தான் கொடுக்குற வாய்ப்பு இருக்குது. பட் A16 கொஞ்சம் அண்டர் கிளாக்டான ஒரு வேர்ஷன் வந்து நான் ப்ரோ மாடல்ஸ்க்கும் ப்ரோ மாடல்ஸும் கொஞ்சம் பெஸ்ட் பர்ஃபார்மிங்காக இருக்கிற மாதிரியும் கொடுக்கறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இதுதான் பெர்ஃபார்மன்ஸ், அதாவது சிப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு டிஃப்ரென்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் கேமராவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமராவில் கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் எந்த ஒரு கன்ஃபர்மேஷனுமே இல்லை எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது. பட் ரியர் கேமராவில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்படி என்ன இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னா, அகெயின் இது ப்ரோ மாடலுக்கு நான் ப்ரோ மாடலுக்கு ரெண்டு தனித்தனியாக தான், நான் ப்ரோக்கு பெருசாக டிஃப்ரென்ஸ் எதுவுமே இருக்காது. ப்ரோ மாடலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 48 மெகா பிக்சல் வர்றதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. அதுக்கடுத்த ரூமர் பார்த்தீங்க அப்படின்னா இதோட தெர்மல் பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக. சி, இப்போ நான் வந்து 10 hours யூஸ் பண்ணிட்டுருக்கேன், என்னோடய ஃபோன் வந்து வெயிலில் நான் ரொம்ப நேரம் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னாலோ, வெயிலில் போகும்போது மேப் யூஸ் பண்ணேன் அப்படின்னாலோ கொஞ்ச நேரத்தில் என்னோடய ஃபோன் அப்படியே ஸ்ட்ரக் ஆயிரும், பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப மோசமாயிரும், டிஸ்பிளே பிரைட்னஸ் கம்மியாயிரும். ஸோ இது ஒரு காமனாக என்னோடய ஐஃபோனில் இருக்கிற ஒரு பிரச்சனை, என்னோடய ஃபோன் மட்டும் கிடையாது எல்லா ஐஃபோன்லேயுமே இருக்கிற ஒரு பிரச்சனை தான் இது. இதை சால்வ் பண்ணுறதுக்காக மேபி இதில் தெர்மலுக்காக ஏதோ ஒரு விஷயம் பண்ணுற மாதிரி, கூலிங் சிஸ்டம் இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் ப்ரோ மாடல் தான், டெடிக்கேட்டடாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே. ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு ப்ரோ மாடலில் தான் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம டெவலப்பர்ஸ் நிறைய பேர் உள்ளே பூந்து பார்த்ததில் கோடிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வரும் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக இருக்குது. அதுலேயே LTPO டிஸ்பிளேக்கு தான் இது கம்பேட்டபிள் அப்படிங்கிற மாதிரி கோடிங்கில் இருக்கிற மாதிரி அவங்க ரூமர்ஸில் சொல்லுது. அதனால ப்ரோ அண்ட் ப்ரோ மேக்ஸ் இந்த ரெண்டு மாடலுக்கு மட்டும்தான் இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நார்மல் வேரியண்ட்டில் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வர்றதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து இன்னொரு காமனாக வந்துட்டு இருக்கிற ரூமர் பார்த்தீங்க அப்படின்னா இதோட பாடியை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு அலுமினியம் அண்ட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்துட்டு இருக்கு. நெக்ஸ்ட் இதில் டைட்டானியம் வேரியன்ட்டும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வரைக்கும் ஆப்பிள் வாட்ச் சீரீஸில் அந்த டைட்டானியம் வேரியன்ட் வந்துட்டு இருந்துச்சு. பட் மேபி இதுலேயும் ஃபோன் சீரீஸ்லையும் மேபி டைட்டானியம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி டைட்டானியம் வந்துச்சு அப்படின்னா ஸ்க்ராட்ச் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும், இன்னும் கொஞ்சம் அந்த கையெல்லாம் வச்சோம் அப்படின்னா அவ்வளோ சீக்கிரமாக அந்த ஃபிங்கர் பிரிண்ட் மேக்னெட்டாக இல்லாத மாதிரி ஒரு ஃபோன் வர்றதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதுவும் அகெயின் ப்ரோ வேரியண்ட்டு தான் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதோட டிஸ்பிளே 4 என்ன சொன்னாலுமே ஆமலோட் டிஸ்பிளே தான் வரப்போகுது, OLED டிஸ்பிளே தான் வரப்போகுது, அதில் எந்த வித்தியாசமே கிடையாது. பட் ரிஃப்ரெஷ் ரேட்டில் இன்னுமே ப்ரோ மாடலுக்கு அந்த 120Hz வர்றதுக்கான சான்சஸும்,
பட் நார்மல் வேரியண்ட்டுக்கு அந்த 120 கூட வராது, 60 கண்டினியூ பண்ணுறதுக்கான சான்சஸும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னொரு லீக் பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ்பி சி போர்ட் வரும் அப்படிங்கிற மாதிரி முன்னாடி வந்துச்சு, பட் இப்போதைக்கு வந்திருக்கிற கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்க அப்படின்னா திரும்பவங்க லைட்னிங் போர்ட்லேயே தான் கண்டினியூ பண்ணுற மாதிரியும் வந்துட்டு இருக்கு. ஸோ இவ்வளோ தான் காமனாக வந்துட்டு இருக்கிற உங்களுக்கு லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ். இது எல்லாத்துக்குமே செப்டம்பர் 7 லைவாக அவங்க ரிலீஸ் பண்ணும் போது தான் நமக்கு தெரியும். இந்த தடவை ரிலீஸ் இவெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெஸ் பீப்பிளை மட்டும் டைரெக்டாகவே அலோவ் பண்ணுறாங்க. இப்போ ரீசெண்டாக அந்த WMDC அந்த மாதிரி ஒன்று நடந்துச்சு இல்லையா, டெவலப்பர்ஸோடது நடந்துச்சு இல்லையா, அந்த ஈவெண்ட் மாதிரியே ப்ரெஸ் பீப்புள் அலோவ் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு எல்லாமே ஆன்லைன்லேயே பார்க்குற மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க. கோவிடுக்கு முன்னாடி ஃபுல்லாகவே நேரில் பார்க்குற மாதிரி இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஆன்லைனும் கொண்டு வந்தாங்க, இப்போ லைட்டாக திரும்பவும் ஆஃப்லைனும் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி போயிட்டுருக்கு. ஸோ நமக்கு நம்ம எனவே நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா லைவாக ரியாக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன், உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம், அது முன்னாடி லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம், அது வரைக்கும் பை ஃப்ரம் கார்த்தி.